வணக்க நேயர்களே, இன்று பாவக்காயில் பால் கறி வைக்க போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். வாங்க இப்போ பாவக்காயை வச்சு கரண்டி எடுத்தால் கரியாக நல்லா கரியாக எடுத்துக்கலாம். அப்படி வளைச்சு ஈஸியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், புது சாப்பிடாக பிள்ளைகளுக்கு சொல்லணும். பாவக்காயில் பால் கறி வைக்கிறதுக்கு சட்டி வச்சு ஒரு கொஞ்சம் நல்ல சரியான கொஞ்சம் விட்ட நல்லெண்ணெய் சுடறிட்டு கடுகு போடுறோம். நல்ல ரெண்டு கடுகும் பிரிஞ்சிடும் போக நல்ல வாசம் வந்ததுக்கு உள்ளிய போடுறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பார்க்கறதுக்கு போய் செவ்வாய் குழம்பு இல்லை, சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த கடுகுகள் ஒயும் மட்டும் போட்டு வெங்காயம் சாதம் கண்ணாடி பதம்பரை பாவக்காய் கொடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துட்டு ஒட்டி வச்ச பாவக்காயை போடும். போட்டுட்டு இந்த கறிக்கடவானே இங்கே கறிக்கடவானே உப்பு போ தேங்காய் வந்து இளநீர் இளநீரை விட்டு மூடி விடுவோம். அவங்க இளநீர் அவிய விட்டு பத்து நிமிஷம் ஆகுது. இப்போ மீதி இந்த கலப்பை பாதி தக்காளிப்பழம் போட்டு சின்ன தேசிக்கா பிள்ளைகளை பிள்ளை விழுஞ்சி கரைச்ச பொருட்கள் அப்படி இருந்து பாவக்காய் நல்லா வடிவாக வெந்து வந்துட்டு பால் கறியில் தக்காளி பழம் போடாமையும் காய்ச்சலாம். தக்காளி பழம் போடலாம், நான் போட்டால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் மட்டும் போட்டேன்னா ரொம்ப உப்பால் விடுவோம்.
கொஞ்சம் வறுத்தடிச்ச வெந்தயத்தை விட்டுருவோம். சுவையான பாவக்காய் பால்கறி தயாராயிட்டு நீங்களும் இப்படி செய்து பார்த்து மகளுங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்ட்ல தெரிவிங்கோ, லைக் பண்ணுங்க. நன்றிகள்.